இன்று நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு குழப்பமான நிலையில குளிர்காய நினைக்கின்ற அதிகாரத்துக்கு வர முடியாத அரசியல்வாதிகள் இந்த நாட்டில் ஒரு இனக்கலவரத்தை உருவாக்குவதற்காக திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். முஸ்லிம் சமூகம் இறை கோட்பாட்டோடு ஒற்றுமையாக தங்களுக்குள் எத்தனை பாதைகளை வகுத்து கொண்டாலும் லாயிலாக இல்லவா என்கின்ற இறை கோட்பாட்டுக்கு ஏகத்துவ கோட்பாட்டுக்கு முரணாக நடப்பதில்லை. ஏப்ரல் 21ஆம் தேதி ஐஎஸ்ஐஎஸ் என்கின்ற பயங்கரவாத அமைப்பை உலகளாவிய ரீதியை எந்த நாடும் முஸ்லீம் நாடுகளும் ஏற்றுக்கொள்ளாத அந்த அமைப்பிலே இருந்த சஹ்ரான் என்கின்ற பயங்கரவாதி ஒரு குறிப்பிட்ட சிலரை மூளை சலவை செய்து இந்த நாட்டிலே ஒரு நீண்ட காலம் அளிக்க முடியாத ஒரு களங்கத்தை ஏற்படுத்தினார். 30 வருட கால யுத்தத்தை நீடித்த அரசாங்கமும் போராடிய அந்த சமூகமும் அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நீண்ட காலம் எடுத்தது. ஆனால் இந்த பயங்கரவாதிகளை ஒழிப்பதிலே எமது முஸ்லீம் சமூகம் அளித்த ஒத்துழைப்பும் எமது சமூக அமைப்புகளும் குறிப்பாக ஜமியத் உலமா, ஜமாத் இஸ்லாமி மற்றும் அமைப்புகள் மற்றும் உலமாக்கள், சமூக அமைப்புகள், அரசியல் கட்சிகள் என்கின்ற பேதம் இல்லாமல் அனைவரும் ஒருமித்த குரலிலே அது இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் தொடர்பில்லாத ஒரு பயங்கரவாத அமைப்பு என்பதை அரசாங்கத்துக்கு தெளிவாக கூறியது மட்டுமல்லாமல் அவர்களை கைது செய்வதற்கும் அவர்களுக்கு நடவடிக்கை எடுப்பதற்கும் ஒத்துழைத்த போதும் கூட அண்மைய சம்பவங்கள் அவ்வளவு ஆரோக்கியமானதாக இல்லை. உங்களுக்கு தெரியும், முஸ்லீம்களுடைய பள்ளிவாயல் என்பது 1500க்கும் மேற்பட்ட பள்ளி வாயல்களிலே இவர்கள் தேடுதல் நடத்தி எந்த பெரிய ஆயுதங்களையும் எடுக்கவில்லை. அங்கு சிறிய கத்திகளையும் கோடாரிகளையும் காட்டிக்கொண்டு ஒரு பயங்கரவாத இயக்கத்துக்கு இப்படிப்பட்ட பள்ளி வாயில்களும் உதவுகிறது போன்று தெற்கு புறத்திலே ஒரு வாக்கின் அடிப்படையாக கொண்டு பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது. அம்பாறையிலே அன்று கொத்துரொட்டியிலே கருக்கலைப்பு குடிசை என்று கூறியவர்கள் அதனுடைய நோக்கம் முஸ்லீம் சமூகத்தின் மீது பழி சுமத்துவது மட்டுமல்ல, முஸ்லீம் கடைகளில் உணவு உண்பதை தடுப்பதற்காக, பெரும்பான்மை சமூகத்தை தடுப்பதற்காக முன்னெடுத்த முன்னெடுப்புகள், கடைசியாக சுகாதார அமைச்சு அப்படி ஒரு நிகழ்ச்சி, அதாவது கருத்தடை மாத்திரையை கோதுமையை பயன்படுத்த முடியாது என்பதனை அவர்கள் தெளிவாக கூறினார்கள். தற்பொழுது திவைன என்கின்ற பத்திரிகையிலே 4000 கருக்கலைப்பு ஒரு முஸ்லீம் மருத்துவரால் செய்யப்பட்டது என்று முன்னெடுத்துவிட்டு 8000 கருக்கலைப்பு நடந்ததாக பிரச்சாரம் செய்கின்ற போது அதனை ஆட்சிக்கு வர முடியாத ஒரு குறித்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதனை முன்னெடுக்கின்றார்கள். இந்த நேரத்திலே அந்த குறித்த மருத்துவரை அவர்கள் விசாரணைக்காக அழைத்த போது அவரிடம் இந்த கருக்கலைப்பு சம்பந்தமாக விசாரிக்கவில்லை, அவருடைய பொருளாதார ரீதியாக அவருடைய பொருளாதாரத்தை பற்றி அவரிடம் இருக்கின்ற இருப்பை பற்றி கூறுகின்றார்கள். இந்த ஆற்றில் இருக்கின்ற ஒவ்வொரு மருத்துவரையும் நீங்கள் ஆராய்கின்ற போது அவர்களுக்கு அரசாங்கமே அனுமதி அளித்திருக்கின்றது, அவர்கள் பிரைவேட் செய்ய முடியும். இன்று டாக்டர் சாஃபி என்பவர் அவர் 2008ஆம் ஆண்டு தன்னுடைய மருத்துவ துறையிலே அவர் தனது சேவையை ஆரம்பித்தவர். அவருடைய மனைவியார் 2009ஆம் ஆண்டில் ஆரம்பித்தவர். 11 வருட காலமாக அவரும் 10 வருட காலமாக அவருடைய மனைவியாரும் கிட்டத்தட்ட அவர்கள் பிரைவேட் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட் அதற்காக சர்டிபிகேட் எடுப்பதற்கு அரசாங்க அனுமதியுடன் டாக்டர் சாஃபி அவர்கள் பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு வேலை வாய்ப்புக்காக அவர் உதவி செய்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, அவர் ஒரு சிறந்த ஒரு சமூக சேவகன் என்பதற்காக வேண்டித்தான் கடந்த தேர்தலிலே அவர் 50,000க்கும் மேற்பட்ட விருப்பு வாக்குகளை பெற்றவர். 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிசிய, அதாவது 7 பாராளுமன்ற உறுப்பினர்களிலே அவர் 8வதாக இருக்கின்றார். ஐக்கிய தேசிய கட்சியிலே 7 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். அவர் எடுத்த வாக்குகளின் அடிப்படையில் 8வது உறுப்பினர் இருந்திருந்தால் அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக மக்களுக்கு விருப்பமுடைய ஒரு தலைவராக இருந்திருப்பார். ஆனால் அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவில்லை. கடந்த காலங்களிலே 47ஆம் ஆண்டுக்கு பிறகு குருநகர் மாவட்டத்திலே ஐக்கிய தேசிய கட்சி, பொதுஜன ஐக்கிய முன்னணி, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் போன்ற கட்சிகளிலே பலரும் போட்டியிட்ட போதும் கூட 30,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை யாரும் எடுத்ததில்லை. மாறாக அவர்கள் இம்முறை எடுத்தது 50,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் என்றால் அது சமூகத்தினுடைய அங்கீகாரம்,
முஸ்லிம் சமூகம் ஒட்டுமொத்தமாக அவருக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒருவரை அசிங்கப்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாக மட்டுமல்ல, அவருடைய பொருளாதார ரீதியாக அவரை முடக்குவது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தினுடைய மருத்துவர்களிடமும் பெரும்பான்மை மக்கள் மருத்துவ அவருக்கு வைத்தியத்துக்கு செல்லக்கூடாமல் தடுப்பதற்காக ஒரு திட்டமிட்ட ஒரு அரசியல் வங்குரோத்துள்ள ஒரு பின்னணி இதனை முன்னெடுத்து செல்கின்றது. இந்த விடயத்தில் உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு வியோஜியும் அல்ல, ஒரு மருத்துவர் ஒரு ஆபரேஷன் தியேட்டரிலே உங்களுக்கு தெரியும் வியோஜி தான் பொறுப்பாக இருப்பார். இரண்டாவது நிலையிலே சீனியர் ரிஜிஸ்டர் இருக்கின்றார். மூன்றாவது நிலையிலே ரிஜிஸ்டர் இருக்கின்றார். இவர் நாலாவது இவர் வந்து ஒரு சீனியர் ஹவுஸ் ஆபீசர் இவர் நாலாவது நிலையில் இருக்கின்றவர். இவருக்கு கீழே எச்ஓ ஹவுஸ் ஆபீசர்ஸ் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு கீழே வோட் சிஸ்டர் என்று சீனியர் ஒரு நர்சிங் ஒருவர் இருப்பார். அது மட்டுமல்ல அவர்களுக்கு கீழே அனஸ்தலிஸ் உங்களுக்கு தெரியும் அனஸ்தலிஸ் எனப்படுபவர் அந்த மயக்க மருந்துகளை கொடுப்பதற்கு இருவர் இருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு குழுதான் இது செய்ய முடியும். அவருடைய தனிப்பட்ட வோர்டுகளிலே இந்த ஆபரேஷன் செய்ய முடியாது. இது ஆபரேஷன் தியேட்டரிலே நடக்க வேண்டும். அப்படியா இருந்தால் முதலில் கைது செய்யப்பட வேண்டியவர்கள் வியோஜி, அதற்கு கீழே இருக்கின்ற மேலும் இரண்டு ஆபீசர்ஸ், இதை தனியே செய்ய முடியாது. இப்படிப்பட்ட விடயத்திலே அவர்கள் ஒரு விளம்பரம் செய்கின்றார்கள். இது 4000 பேரை வந்து கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லி 27 தேதி இருவர் ஆரம்பித்தார்கள். இன்று 10 பேர் என்கின்றார்கள். இது ஒரு எட்வர்டைஸ்மெண்ட் நடக்கின்றது. அவருக்கு எதிராக ஒரு சோதனை செய்யப்பட இருக்கின்றது. இந்த விடயத்திலே சுகாதார அமைச்சு மிக தெளிவான ஒரு குழுவினை நியமித்து ஒரு நீதி காண வேண்டும். இன்று முஸ்லீம் சமூகம் மன ரீதியாக, உல ரீதியாக, பொருளாதார ரீதியாக இந்த நாட்டிலே தங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது என்ற அச்சத்தோடு இருக்கின்றார்கள். அண்மையிலே விடுதலையான கடந்த காலங்களிலே கலவரங்களுக்கு காரணமான ஒரு மதகுரு வெளியேறுகின்ற போது கூறுகின்றார், நான் எனது மத அனுஷ்டானங்களை செய்யப் போகின்றேன் என்று தற்பொழுது கூறுகின்றார். தான் ஒரு இந்த நாட்டிலே முஸ்லீம்கள் மீது கலையெடுப்பு எடுப்பதற்காக இஸ்லாமிய தீவிரவாதிகள், முஸ்லீம் தீவிரவாதிகள் மற்றும் ஏனைய இயக்கங்கள் என்ற அடிப்படையிலே தன்னுடைய பழைய அதாவது உங்களுக்கு தெரியும் அவருடைய பழைய நிலைமைக்கு திரும்பியிருக்கின்றார். இது நல்லதொரு நிலைமை அல்ல. இந்த நாட்டிலே அமைதியை காக்கின்ற 22 லட்சம் முஸ்லீம்கள் இன்று ஒரு அரசாங்கத்திடம், அரச நிர்வாகத்திடம் தங்களுடைய எதிர்கால வாழ்வை பற்றி கேள்வியோடு இருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும் கடந்த 2 வருடங்களுக்கு முன்னரே தன்னுடைய ஆட்சியை கலைத்து ஆட்சியை பறிபோன நிலைமையிலே அவர் மட்டும் அந்த நம்பிக்கையில்லா பத்திரத்தில் ஒப்பமிடவில்லை என்று கூறுகின்றார். அவருடைய மகன் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் ஒப்பமிட்டிருக்கின்றார். அவருடைய அண்ணன் சமல் ராஜபக்ஷ அவர்கள் ஒப்பமிட்டிருக்கின்றார். அவருடைய வலது கையாக இருக்கின்ற டலஸ் அழகப்பெரும் ஒப்பமிட்டிருக்கின்றார். அவரிடம் இருக்கின்ற அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒப்பமிட்டு இந்த நம்பிக்கையில்லா பிரணையை கொடுத்திருக்கின்றார்கள். இன்று காலையில் கூட ஜிஎல் பிரீஸ் அவர்கள் அவருடைய கட்சியினுடைய பொய் அதாவது முட்டு கட்சியினுடைய செயலாளர் என்ன கூறுகின்றார், மகை சேனநாயக்கா அவர்களை பதுதீன் அமைச்சர் அவர்கள் பயமுறுத்தியாக கூறுகின்றார். இன்று மகேசேகநாயக்க இராணுவ தளபதி அவர்கள் வெளிப்படையாக மீண்டும் மீண்டும் வந்து அவர் ஊடகங்களுக்கு சொல்லுகின்றார், ஒரு அமைச்சர் என்னிடம் அவர் என்னை பலவந்தப்படுத்தவில்லை, தொலை காணாமல் போயிருக்கின்ற ஒருவர் இருக்கின்றாரா என்கின்ற உரிமை, தகவல் அறியும் உரிமை சாதாரண ஒரு மகனுக்கு இருக்கின்ற போது ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு முஸ்லீம் சமூகத்தினுடைய தலைவர், இன்று இந்த நாட்டிலே இருக்கின்ற 22 லட்சம் மக்களும் ஏக தலைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ரிசார்ட் பதிவின் மீது பழியை சுமத்தி முஸ்லீம் சமூகத்தினுடைய வாக்குகளை நிராகரித்து இன்று நடந்த உங்களுக்கு தெரியும் 21 சம்பவத்திலே கிறிஸ்தவ கத்தோலிக்க மக்கள் உயிர்களை இழந்து உடமைகளை இழந்திருந்த போதும் கூட மெல்கம் ஆண்டகை அவர்கள் மிக தெளிவாக அந்த சமூகத்தை அமைதிப்படுத்தினார். அதே போன்று அந்த கம்பகா மாவட்டத்திலே, புத்தள மாவட்டத்திலே, குன்னகல் மாவட்டத்திலே இருந்த எங்களுடைய அதிகமான கிறிஸ்தவ கத்தோலிக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் மிக நிதானமாகவும் முஸ்லிம் சமூகத்தினுடைய உறவுகள் நீண்ட காலம் எங்களுக்கு தேவை என்ற அடிப்படையில் மட்டுமல்ல, கடந்த காலத்திலே எந்த ஒரு முஸ்லீமும் எந்த ஒரு கிறிஸ்தவ மன்னரும் போராடியதும் இல்லை, அவர்கள் நிதானமாக பாராளுமன்றத்திலே கூட பேசிக் கொண்டிருந்த போது தெற்கிலே இருந்த அந்த காளையர்கள், அதிகாரத்துக்கு வர முடியாத அந்த காளையர்களுடைய பேச்சுகளை எம்மால் கேட்க முடியாத சூழல் இருக்கின்றது. அவர்கள் நாளை தங்கள் என்ன விலை கொடுத்தாவது, யாரை பழி கொடுத்தாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக பல சதிகளை அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று டாக்டர் சாமி அவர்களை நீர் கருக்கலைப்பு சம்பந்தமாக குருநாகலிலே எந்த ஒரு கேள்வியும் அவரிடம் கேட்கப்படவில்லை,
அளவுக்கு மீறிய நிதி சேகரிக்கப்பட்டதாக கூறுகின்றார்கள். இன்று ஒரு டாக்டர் 2 லட்சம் ரூபாவுக்கு மேல் ஒரு நாளிலே அவர்கள் அவங்களுடைய வருமானத்தை தேடிக்கொள்ள முடியும். அதற்கான அனுமதி அரசாங்கம் அளித்திருக்கின்றது, பிரைவேட் செய்ய முடியும். அதே நேரத்தில் அவரும் அவருடைய மனைவியாரும் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக அவர்கள் பிரைவேட் செய்கின்றார்கள். அதே நேரத்தில் ஒரு நாளைக்கு 5 லட்சம் ரூபாவுக்கு மேல் வருமானத்தை தேடிக்கொள்ளக்கூடிய நிலவிலே இருக்கின்றார்கள். குருநாகல் மாவட்டத்திலே ஆகொரு சிறந்த ஒரு டாக்டராக எங்களுடைய டாக்டர் சாஃபி அவர்கள் கருதப்படுகின்றார். அதன் காரணமாகத்தான் அரசியல் கட்சி அவர்கள் அரசு அதாவது பொது தேர்தலிலே நின்ற போது கடந்த 47ஆம் ஆண்டுக்கு பிறகு எந்த ஒரு முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினரோ அதாவது முஸ்லீம் வேட்பாளர் எடுக்காத வாக்குகளை டாக்டர் சாஃபி அவர்கள் எடுத்தார்கள். அதுவும் எங்களுடைய இலங்கை மக்கள் காங்கிரசுடைய பிரதிநிதியாக அவர் ஐக்கிய தேசிய கட்சியில் கேட்டார் என்பதற்காக வேண்டித்தான் பல ஆயிரக்கணக்கான முஸ்லீம் டாக்டர்கள் இருக்கின்ற போது அவரை தெரிவு செய்து இந்த எங்களுடைய அமைச்சருக்கு எதிரான நடவடிக்கைகள் ஒரு ஆரம்ப கட்டமாகவே நாங்கள் இதை கருதுகின்றோம். இன்று உங்களுக்கு தெரியும், சரியான முறையிலே அவர் மீது சாட்டப்பட்ட 10 குற்றச்சாட்டுகளும் இன்று பாராளுமன்ற தெரிவுக்குழுவினால் அவர்கள் விசாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். வருகின்ற 18ம் 19ம் இதற்கான விவாதத்திற்கான இடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு தெரியும், இது இந்த செலக்ட் கமிட்டியின் அதாவது பாராளுமன்ற குழுவினால் கேட்கப்படுகின்ற கேள்விக்கு சரியான முறையிலே பதிலளிக்கின்ற போது அவர்கள் தொலைந்து போவார்கள். உங்களுக்கு தெரியும் எஸ் பி சுதாநாயக் அவர்களுடைய நடவடிக்கைகளை பற்றி அவருடைய பேச்சுக்கள் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இங்கு 10 குற்றச்சாட்டுகளிலும் அவர் குற்றச்சாட்டப்பட்ட எமது கட்சியினுடைய தலைவர் உஷா பதீன் அவர்கள் மிக சிறந்த முறையிலே அதற்கான பதிலை கொடுப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆதாரத்தோடு அது இல்லாமல் போய்விட்டால் தாங்கள் எடுத்த பொய்கள் அம்பலமாகிவிடும் என்பதற்காக இன்று ஒரு வழி அதாவது இன்னொரு நாட்டிலே ஒரு கலவரத்தை உருவாக்க சிந்திக்கின்றார்கள். நாட்டிலே ஒரே தெற்கு புறத்திலே அச்சடித்த அமைச்சருடைய படத்தை போட்டு ஒவ்வொரு தொகுதி அமைப்பாளருடைய பேரிலே அவர்கள் இனக்கலவரத்தை தூண்டுவதற்காக வேண்டி சிங்கள மக்களுடைய உணர்வுகளை தூண்டி அவர்கள் ஒரு அசிங்கமான வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று எதிர்காலத்தில் முஸ்லீம்களுடைய தோட்ட தொழிலாளர்களுடைய தமிழ் மக்களுடைய மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி என்பது 47ஆம் ஆண்டிலிருந்து தேர்தலிலே போட்டியிடுகின்றது. யார் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்தாலும் சரிதான், மாறி மாறி வந்த 30 வருடங்களுக்கு மேலே ஆட்சிக்கு வந்த ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் 50-50 அல்லது 45-55 வாக்கெடுத்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த நாட்டிலே 35% சிறுபான்மை சமூகம் மிக தெளிவான முடிவோடு இருக்கின்றார்கள். மீண்டும் ஒரு பயங்கரவாதத்தை, மீண்டும் ஒரு இரத்த கலரியை, மீண்டும் ஒரு நம்பிக்கை இல்லாத வாழ்வை வாழ்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. எதிர்காலத்திலே ஒரு நீண்ட சமாதானத்தோடு வாழ்வதற்காகத்தான் அவர்கள் சிந்திக்கின்றார்கள். எங்களுடைய இறை கோட்பாடு கூட இஸ்லாத்திலே தற்கொலைக்கிடம் இல்லை, மற்றவர்களை தொல்லைப்படுத்த முடியாது, கொலை செய்ய முடியாது, சிறுவர்களை கொலை செய்ய முடியாது, பெண்களை கொலை செய்ய முடியாது, வயது வந்தவர்களை கொலை செய்ய முடியாது. அவர்கள் வீணாக கொலை செய்வதற்காக முஸ்லீம்கள் செல்லப் போவதும் இல்லை. அவர்கள் யுத்தத்திலே முஸ்லீம்கள் என்பதற்காக அவரை அழிப்பதற்காக வருகின்ற போது அன்று போராடினார்கள். அந்த போராட்டத்திலே இறைவனுடைய கட்டளை இருக்கின்றது, அவர்கள் கொல்லப்பட்டாலும் அவர்களை முஸ்லீம் என்பதற்காக கொல்ல வருகின்றவர்கள் கொண்டாலும் அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கின்றது. இது இந்த நாட்டிலே பெரும்பான்மை சிங்கள சமூகத்தோடு, கிறிஸ்தவ சமூகத்தோடு, இந்து சமூகத்தோடு, தமிழ் மக்களோடு, கிறிஸ்தவர்களோடு அன்பாகவும் பண்பாகவும் ஒழுக்கமுடனும் நீண்ட நல்லுறவை வளர்க்க வேண்டும் என்று பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற முஸ்லீம்கள் மீது அபாண்டமான பழியை சுமத்துவதற்கு அவர்கள் எடுத்துக்கின்ற எடுகோள் இன்று அமைச்சர் என்கின்ற ஒரு அமைச்சருடைய பெயரை இன்று அவருக்காக வேண்டி இந்த நாட்டில் இருக்கின்ற 22 லட்சம் மக்களும் அவர்கள் துவா பிரார்த்தனையாக இருக்கின்றார்கள். அன்று அந்த அந்த அட்டூழிய அநாகரிக சர்வாதிகார ஆட்சியை ஒழிப்பதற்காக முஸ்லீம் சமூகம் கையேந்தியது, குணூத்தோதியது, அன்று ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. இன்று குணூத்தோதுகின்றார்கள். நாங்கள் மிக தெளிவாக குர்ஆனிலே கூறப்பட்டிருக்கின்றது, எங்களுக்கு சரியான ஆட்சியாளர்களை எங்களுக்கு சாட்டுவாயாக. நாங்கள் இன்று ஐவேளை தொழுகையிலே குணூத்தோதுகின்றோம். இறைவனிடம் எங்களுடைய பொறுப்பை ஒப்படைத்திருக்கின்றோம். இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி, பிரதமர் அல்லது முன்னாள் ஜனாதிபதியிடம் எங்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் ஒப்படைக்கவில்லை. நாங்கள் இறைவனிடம் ஒப்படைத்திருக்கின்றோம், இறைவனிடம் துவாக்கின்றோம். எங்களுடைய ஐவேளை தொழுகைகளை நாங்கள் துவா செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய இளைஞர்கள் மிகவும் துன்பப்பட்டவர்களாக இன்று நோன்பு காலத்திலே அவர்கள் உங்களுக்கு தெரியும், இந்த கடைசி 10 என்பது நாங்கள் பள்ளியிலே அமல் செய்யக்கூடிய குர்ஆனை ஓதக்கூடிய ஒரு காலம்.
இன்று மாலையிலே 5:30 மணிக்கு பிறகு அவர்கள் இன்று செக்கிங் என்ற போர்வையிலே 7 மணி 8 மணிக்கு அவர்களை பரிசித்து அனுப்புகின்ற போது எங்களுடைய மனங்கள் துன்பப்படுகின்றது. அது மட்டுமல்ல, இன்று கிண்ணியாவிலே கிண்ணியா நெடிய பாலம் இருக்கின்றது. அந்த பாலத்துக்கு இம்முனையிலும் மறுமுனையிலும் 2 செக்கிங் போஸ்ட் போட்டிருக்கின்றார்கள். அக்கிரப்பத்திலிருந்து, அம்பாறையிலிருந்து, மட்டக்கிழப்பிலிருந்து, திருவண்ணாமலையிலே வருகின்ற கிழக்கு மாகாணத்துறை நிர்வாகம் கட்டமைப்பிலிருந்து அங்கு அவருடைய வேலைகளை முடித்துவிட்டு மட்டக்கிழப்பு திருவண்ணாமலை அம்பாறைக்கு திரும்ப முடியாத சூழலிலே அவர்கள் பரிசீலிக்கப்படுகின்றார்கள். இந்த அரசாங்கமும் புலனாய்வு பிரிவும் என்ன சொல்கின்றது? அவர்கள் 150க்குட்பட்டவர்கள் நாங்கள் முழுமையாக முடித்து விட்டோம் என்றால் ஏன் இந்த அத்துடியத்தை செய்கின்றீர்கள்? உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இது இன்று முஸ்லீம்கள் மத்தியிலே, இளைஞர்களுக்கு மத்தியிலே, தாய்மார்களுக்கு மத்தியிலே அனைவரும் துவா பிரார்த்தனையோடு இருக்கின்றார்கள். இந்த அட்டூழியத்தை, இந்த அட்டகாசத்தை நிறுத்துங்கள். 1500 பள்ளி வாய்களுக்குள்ளே செக்கிங் என்ற போர்வையிலே நாய்களோடு சென்றீர்கள். இது எங்களுடைய உணர்வுகளை தட்டி எழுப்புகின்ற, எங்களுடைய உணர்வுகளை மதிக்காத, முஸ்லீம் சமூகத்தினை அசிங்கப்படுத்த நினைக்கின்றவர்களுடைய செயல்பாடாகும். இனிமேலும் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை தவிர்த்து கொள்வது முஸ்லீம் சமூகத்தினுடைய எதிர்பார்ப்பு என்பதை ஆட்சியாளர்களும் இருக்கின்ற அதிகாரிகளும் அதனை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு புலனாய்வு என்பது, புலனாய்வு துறையில 2 பேர் கைது செய்துவிட்டால் அது மிக கேவலமான ஊடகங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. அது அதிலே உண்மைத்தன்மை அறியவில்லை. எங்களுடைய ஜனாதிபதி அவர்களை நாங்கள் சந்தித்த போது கூறினார்கள், இந்த கத்தி, கம்பு அல்லது கோடரி அல்லது தோக்குகளை வைத்திருக்கின்றவர்களுக்கு அவசர கால நிலைமைகள் வழக்குகளை பதிவு செய்ய வேண்டாம் என்று நான் கூறியிருப்பதாக கூறுகின்றார்கள். ஆனால் என்ன நடைபெறுகின்றது? இன்று 1500க்கு மேற்பட்ட முஸ்லீம் இளைஞர்கள் மட்டுமல்ல, ஓதியவர்கள், கல்வி கற்றுக் கொடுக்கின்றவர்கள், அதிபர்கள், முழமாக்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பெண்கள் கைது செய்யப்பட்டு அசிங்கப்படுத்தப்படுகின்றார்கள். இராணுவம் முறையாக அவர்களை கைது செய்து போலீசிடம் ஒப்படைக்கின்ற போது, போலீஸ் சிறைச்சாலைக்கு கொடுக்கின்ற போது, சிறைச்சாலையில் இருக்கின்ற அதிகாரிகள் மிக கொடூரமான முறையிலே எங்களுடைய சமூகத்தை தாக்குகின்றார்கள். ஒரு மகன் 20 நாள் தாக்கப்பட்டிருக்கின்றார். அவருடைய மனநிலை அவன் பேசுகின்ற போது மிக வேதனையோடு அவன் வேறொரு முடிவுக்கு வருவதற்கு சிந்திக்கின்ற போது, நாங்கள் அவனுக்கு இஸ்லாத்தை கற்பிக்கின்றோம், நீ நல்ல முறையிலே இறைவனிடம் உன்னை துணை செய்கள் என்று கூறுகின்றோம். இந்த நிலைமையை நீடித்துவிட வைக்க கூடாது. உடனடியாக ஜனாதிபதி அவர்களும் பிரதம மந்திரி அவர்களும் அரசுக்கு, அதாவது நிர்வாகத்துக்கு கட்டளையிட்டு பெருநாள் வரையும் இருக்கின்ற காலப்பகுதியிலே அவர்கள் அவருடைய தேடுதல் நடவடிக்கையை இடைநிறுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் இங்கு இருக்கின்ற வீணாக கைது செய்தவர்களை உடனடியாக போலீஸ் மட்டத்திலும் நீதிமன்றத்திலும் ஒப்படைத்தவர்களை விடுதலை செய்ய வேண்டும். வீணாக எங்களுடைய கஸ்டடியிலே 2500 பேர் இருக்கின்றார்கள், 3000 பேர் இருக்கின்றார்கள் என்ற வார்த்தைகளை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நீங்களே ஒப்புக்கொண்டீர்கள், ஐஎஸ்ஐசை பயங்கரவாதம் அந்த சஹரானுக்கு கீழே 100 பேருக்கு கீழே தான் இருந்தார்கள் என்றால் ஏன் 2000-3000 பேர் கைது செய்கின்றீர்கள்? இவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். இந்த நிலைமை மாற்றம் பெறக்கூடாது. அன்று விடுதலை புலிகளுக்கு கீழே சிலர் தான் இருந்தார்கள், பலரும் எல்லோரும் விடுதலை புலிகளாக பார்க்கப்பட்ட போதுதான் இந்த நாடு பல கோடிக்கணக்கான, லட்சக்கணக்கான கோடிகளை இழந்தது, ஆயிரக்கணக்கான உயிர்களை இழந்தது. இந்த நிலைமைக்கு முஸ்லீம் சமூகத்தை தள்ளக்கூடாது, மிக நிதானமாக இருக்க வேண்டும். இன்று பல அமைச்சர்கள், இன்று அமைச்சர் ராஜித சேனாரத்ன அவர்கள், அமைச்சர் ஹரிசன் போன்றவர்கள் மிக தெளிவாக கூறுகின்றார், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சிறிதரன் போன்றவர்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தர போன்றவர்கள், மாவை சேனாதிராஜா போன்றவர்கள் மிக தெளிவாக கூறுகின்றார், அந்த கட்சியை விட்டு பதவிக்காகவும் பட்டத்துக்காகவும் வெளியேறியவர்கள் இன்று கிழக்கு மாகாணத்திலே மிக கேவலமான முறையிலே முஸ்லீம் தமிழ் சமூகத்தினுடைய உறவை சீர்குலைக்கின்ற அறிக்கைகளை விடுவது அவருக்கு ஆபத்தான ஒரு விடயம் அது. அவர் இதன் மூலமாக தமிழ் மக்களுடைய வாக்குகளையோ முஸ்லீம் மக்களுடைய வாக்குகளையோ பெற முடியாது. அதே போன்று வடக்கிலே உங்களுக்கு தெரியும், கடந்த ஊராட்சி மன்ற தேர்தலில் நாங்கள் முதல் 40 உறுப்பினர்களோடு தான் ஐரங்க மக்கள் காங்கிரஸ் இருந்தது. இன்று 160க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை நாங்கள் நாடகாவியாக தெரிவு செய்திருக்கின்றோம். அதிலும் 30க்கும் மேற்பட்ட வடபுல கிறிஸ்தவ இளைஞர்கள் அன்று போராளிகளாக இருந்தவர்கள் இன்று ஜனநாயக நீரோட்டத்திற்கு வந்து அகில இலங்கை மக்கள் காங்கிரஸின் பகுஜனவுடைய தலைமையிலே ஒருங்கிணைந்திருக்கின்றார்கள். நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திலே 3 உறுப்பினர்கள் தான் எங்களுடைய ஊராட்சி மன்றத்தில் இருந்தார்கள். இன்று 18 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அதில் ஒருவர் இலங்கை துறையில் இருக்கின்ற ஒரு கோயில் பூசாரியை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். இது எங்களுடைய சமூக தலைமைக்கு கிடைத்த அங்கீகாரம். அதே போன்று அன்றாத புறத்திலே நாங்கள் வடபுலத்திலே ஒரு மாகாண சபை உறுப்பினரை ஜெயித்திருக்கவே தெரிவு செய்திருக்கின்றோம். நாங்கள் 4 சபைகளை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இருந்த 4 சபைகளை நாங்கள் வழக்கிலே நாங்கள் பெற்று பெற்றிருக்கின்றோம். அதிலே 2 தமிழ் உறுப்பினர்கள்
தலைவர்களாக உபதலைவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த நேரத்திலே இந்த இனக்கர இனத்துவேஷத்தை நீங்கள் எப்படி விதைத்தாலும் எங்களுடைய அகில இந்திய மக்கள் காங்கிரஸ் தலைமையும் மிக தெளிவோடு இருக்கின்றது. எதிர்காலத்திலே அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் என்பது எந்த ஒரு இனத்தினுடைய பெயரினாலோ அல்லது எந்த ஒரு சமூகத்தினுடைய பெயரால் ஆரம்பிக்கப்பட்டதல்ல. அகில இங்கே மக்கள் காங்கிரஸ் என்பது சமஸ்த கங்கா மகஜன பக்ஷ என்பது எல்லா சமூகத்தையும் ஏற்று வழிநடத்தக்கூடிய அன்ப பண்பான முறையான ஒரு தலைமத்துவமாக இருக்கின்றார். இன்று காலையில் குர்வானுடைய விளக்கத்தை சிங்கள மொழியிலே கூறிய மௌலவி அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். முதலாவது தேசம், நாங்கள் இந்த தேசத்துக்காக ஆயிரக்கணக்கான வருடம் போராடியவர்கள், ஒற்றுமைக்காக இன ஐக்கியம் அதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றவர்கள். தற்போதைய நிலைமையிலே நாங்கள் விட்டுக் கொடுக்கக்கூடியதை விட்டுக் கொடுத்து தளர்ச்சியை தளர்ந்து செயல்பட வேண்டும். ஒரு முஸ்லீம் தலைமன் என்பது அவன் ஒழுக்கம் உள்ளவனாக மத அனுஷ்டானங்களை செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று தெரிவாகினார். அதில் இருக்கின்ற இந்த நாட்டில் இருக்கின்ற முஸ்லீம் தலைவர்களில் முதன்மையானவர்களாக ஹிஷாக் பதீன் அவர்கள் இருக்கின்றார்கள். வருகின்ற 18-19 அதற்கு தெளிவான தீர்ப்பினை பாராளுமன்றம் வழங்கும் என்று நினைக்கின்றேன். அதே நேரத்தில் முஸ்லீம் சமூகத்தினுடைய அனைத்து 22 லட்சம் மக்களுடைய துவா பிரார்த்தனையும் அவர்களுக்கு இருக்கின்றது. அன்றொரு பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் பாராளுமன்றத்திலே கூறுகின்றார், இவர் வன்னி மாவட்டத்திலே 22,000 வாக்குகளை எடுத்தவர் என்று. வன்னி மாவட்டம் ஆயிரக்கணக்கான வாக்குகளை கொண்டது, கண்டி மாவட்டம் என்பது 10 லட்சக்கணக்கான வாக்குகளை கொண்டது. நீங்களுடைய கட்சியிலே கேட்டு 5 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்ல, நாங்கள் அனைவரும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதிகூடிய வாக்குகளை எடுத்தவர்கள். திருவண்ணாமலை மாவட்டத்திலே 47 ஆண்டுக்கு பிறகு இந்த வருடம் நான் அகில இந்திய மக்கள் காங்கிரஸ் பிரதிநிதியாக அதிகூடிய வாக்குகளை பெற்றவர். வன்னி மாவட்டத்திலே எங்களுடைய தலைவர் பிரசாத் பகுதியின் அதிகூடிய வாக்குகளை பெற்றவர். அன்றாதபுரத்திலே யாரும் எடுக்காத வாக்கை இது கடந்த 47 ஆண்டுக்கு பிறகு முதன்முறையாக இஷாக் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எடுத்தார்கள். இப்படி ஒவ்வொரு உறுப்பினர்களும் நாங்கள் அதிகூடிய வாக்குகளை, டாக்டர் சாமி கூட இன்று கடந்த தேர்தலிலே 50,000 மேற்பட்ட வாக்குகளை பெற்றார் என்றால் அது அகில இந்திய மக்கள் காங்கிரசுடைய அங்கீகாரமாகும். அவரை சிக்க வைப்பதற்கு, எமது தலைவரை சிக்க வைப்பதற்கு இவர் திட்டமிடுகின்ற போது அரசாங்கம் அவருடைய மௌனத்தை கலைக்க வேண்டும். உடனடியாக இதற்கு நிரந்தர தீர்வை காண்பதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாங்கள் சிறுபான்மை சமூகம், சிறுபான்மை சமூகத்தை மதிக்கின்ற ஒரு பெரும்பான்மை கட்சியோடு தான் எப்பொழுதும் நாங்கள் இணைந்து செயல்படுவோம். மாறாக கலவரங்களின் மூலமாக, இனத்துவேஷத்தின் மூலமாக, ஜாதி வேதத்தை உருவாக்குவதன் மூலமாக பெற்றுவர முடியாது. கடந்த தேர்தலிலே ஞானசார தேர்தல் 5,000 வாக்குகளை பெற முடியாதவர் தான் இன்று இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை சிங்கள சமூகத்துடைய குரலாக என்று அவர் அசிங்கமாக பேசிக் கொண்டிருக்கின்றார். என் எதிர்காலத்திலே ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், இது எல்லா சமூகத்துக்கும் உரிய ஒரு நாடு. இதில் பெரும்பான்மை பௌத்த சமூகத்தை நாங்கள் மதிக்கின்றோம், அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கியிருக்கின்றோம். அவருடைய மொழி, அவருடைய மதம், அவருடைய கலாச்சாரம் பாதுகாக்கப்பட வேண்டும். அது எந்த ஒரு சிறுபான்மையினாலும் அழிக்கப்பட்டு விடாது. நாங்கள் அவருடைய பாதுகாவலர்கள். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய திருவண்ணாமலை மாவட்டத்திலே சேர்வுகளை சேர்வலை பன்சலை என்பது 2,500 வருடங்களுக்கு முன்னர் உருவாக்கப்பட்டது. அதை விடுதலை புலிகளோ முஸ்லீம்களோ அழித்து விடவில்லை, அதை பாதுகாத்திருக்கின்றோம். அதே போன்று எந்த ஒரு மத கலாச்சார மத அவர்களுடைய அனுஷ்டானங்களை நாங்கள் வரவேற்றிருக்கின்றோம். இன்று நடைபெற்ற அண்மை வெசாக்கில் கூட எமது சமூகம் பகிரங்கமாக இறங்கிய பயத்துக்காக அல்ல, இன நல்லுறவுக்காக. இதனை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்காலத்திலும் இன நல்லுறவை வளர்ப்பதிலே முஸ்லீம் சமூகம் முதன்மையாக இருக்கும். அது தமிழ் சமூகத்தோடும் சரிதான், கிறிஸ்தவ சமூகத்தோடும் சரிதான், பௌத்த சமூகத்தோடும் சரிதான். இந்த நாட்டிலே வாழ்கின்ற சகல இன மக்களோடும் கைகோர்த்து ஒரு நிரந்தரமான அமைதியை, நிரந்தரமான வாழ்வை உருவாக்குவதற்கு நாம், எமது கட்சி, எமது மத தலைவர்கள், எமது ஜமியத்து உலமா மற்றும் அரசியல் கட்சி தலைமைகள் அத்தனையும் நாங்கள் பிரகடனம் செய்திருக்கின்றோம். தற்கொலை செய்து கொண்ட அல்லது கொலை செய்யப்பட்ட சகலானுடைய கூட்டத்தை நல்லடக்கம் செய்வதற்கு கூட எமது சமூகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனை மறுத்திருக்கின்ற அவர்களை நல்லடக்கம் செய்வதற்கு. ஏனால் இதை உங்களுக்கு கூறுகின்றேன் என்றால், முஸ்லீம் சமூகத்திற்கு மத்தியிலே குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு தற்கொலை செய்கின்றவர்களுக்கு இடமில்லை, இளைஞரிடத்திலும் இடமில்லை, எமது சமூகத்தை மத்தியிலும் இடமில்லை. ஆனால் எமது சமூகத்தை பயமுறுத்தலாம் என்று யாராவது நினைத்தால் அதை விட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று கூறி, இந்த நேரத்திலே சமூகத்தினுடைய ஆதங்கத்தை, எமது சமூகத்தினுடைய வருத்தத்தை, வேதனையை இதன் மூலமாக நான் தெளிவுபடுத்தி, ஆட்சியாளர்கள் உடனடியாக இன்று எட்வர்டைஸ்மெண்ட் செய்கின்றார்கள் டாக்டர் சாபிக்கு எதிராக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் என்று. அப்ப இதுவரைக்கும் என்ன செய்தார்கள்? இன்று 50 பேர் என்கிறார்கள், 4,000 பத்திரிகைகளை சொல்கின்றார்கள், 50 பேரை கூப்பிடுகின்றார்கள். யாரை அரெஸ்ட் பண்ண வேண்டும்,
அங்கு வியோகி அரெஸ்ட் பண்ண வேண்டும், சீனியர் ரெஜிஸ்டரை அரெஸ்ட் பண்ண வேண்டும், ரெஜிஸ்டரை அரெஸ்ட் பண்ண வேண்டும். இவர் நாலாம் நிலை இருக்கின்ற ஒரு ஆபீசர். இவர்களுக்கு கீழே குறைந்தபட்சம் 12 பேர் அந்த ஆபரேஷன் தியேட்டரில் இருந்திருப்பார்கள். இதுவரை இல்லாத, நேற்று 26 தேதி வரை இல்லாத ஒரு கம்ப்ளைண்ட் இன்று வரவழைக்கப்படுகின்றார்கள். இந்த விடயத்திலே நாங்கள் அரசாங்கம் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். உடனடியாக அவர் குற்றமற்றவராக இருந்தால் உடனடியாக அவரை விடுதலை செய்ய வேண்டும். அவர் குற்றவாளியாக இருந்தால் நீதியை முன் நிறுத்துங்கள் என்று நாங்கள் கூறுவோம். இதே நேரத்தில் முஸ்லீம் சமூகத்தை பகலக்காயாக நினைத்து நீங்கள் விளையாட வேண்டாம். இந்த நோன்பு மாதத்திலே எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள், அவருக்கு கீழே இருக்கின்ற இராணுவம், கடற்படை, தரைப்படை, போலீஸ் அனைவருக்கும் ஹெட்டுக்கும் அறிவிக்க வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் இனக்கலவரத்தை தூண்டுகின்ற போஸ்டர்களை உடனடியாக போலீஸை கொண்டு அந்தந்த மாவட்ட பொறுப்பு அதிகாரிகளுக்கு பொறுப்பு கொடுத்து இன்றிலிருந்து இந்த இனக்கலவரத்தை தூண்டுகின்ற அந்த நோட்டீஸை அகற்ற வேண்டும் என்று இந்த நேரம் இந்த ஊடக வாயிலாக எங்களுடைய ஜனாதிபதியையும் பிரதமரையும் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நேரத்தில் அனைத்து அமைதிக்காகவும் நாங்கள் பொறுமை காக்க வேண்டும். அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுகின்றான் குர்ஆனிலே, இன்னல்லாஹ மா ஸாபிரீ, நாங்கள் இறைவன் எப்பொழுதும் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான். அதனையே நாங்கள் ஒரு மூல மந்திரமாக பெற்றிருக்கின்றோம். அதே நேரத்தில் விட்டு கொடுப்பது சகிப்பு தன்மை என்பது இஸ்லாத்திலே குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய சகிப்பு தன்மையை, எங்களுடைய விட்டு கொடுப்பை, எங்களுடைய பொறுமையை நீங்கள் பலகீனமாக கருத வேண்டாம் என்று கூறுவது மட்டுமல்ல, இளைஞர்களுடைய கொதிப்பை அடக்குங்கள். எங்களுடைய இளைஞர்களை வீணான தொழிலைக்கு உள்ளாக்காதீர்கள். அவர்கள் எப்போதும் நாட்டுக்கு விசுவாசமாக இருக்கின்றவர்கள். முஸ்லீம் சமூகத்தினுடைய உணர்வுகளை மதித்து நடக்க வேண்டும் என்று இந்த நாட்டு இருக்கின்ற எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் இதனை அன்று இதன் மூலமாக அம்பாறையிலே கொத்துரட்டி கூடாக கற்களைப்பின்ற போர்வையிலே செய்த அந்த போலி பிரச்சாரம் பொய்யாக்கப்பட்டது சுகாதார அமைச்சினால். அதே போன்று இந்த வியோஜியும் அதற்கு கீழே இருக்கின்ற உத்தியோகத்தர்களும் பொறுப்பாக இருக்கின்ற போது ஒரு ஆபரேஷன் தியேட்டரிலே ஒரு அவர்கள் ஒரு இக்யூப்மெண்ட்ஸை கொடுப்பதாக இருந்தால் கூட அங்கிருக்கின்ற எம்எஸ் ஹவுஸ் இன்சார்ஜ் எம்எஸ் அவர்கள் இக்யூப்மெண்ட்ஸை கொடுக்க வேண்டும். அப்படியானால் இந்த 4000 கற்களைப் பிளந்து அவருக்கு தெரியாதா, அல்லது வியோஜிக்கு தெரியாதா என்ற கேள்வியை நாங்கள் கேட்கின்ற போது, இது திட்டமிடப்பட்ட முஸ்லீம் மருத்துவர்களிடம் வைத்தியத்துக்கு செல்லாமல் தடுப்பதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கையை ஒழிய வேறொன்றுமில்லை என்பதை இந்த ஊடக வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நன்றி.